தமிழ்நாட்டில் மார்ச் 8ஆம் தேதி முதல் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே தொடர்ந்து வானிலை பொறுத்தவரை கணித்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நமக்கு கடந்த நாட்களில் பகல் நேர வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்பட்டிருந்தாலும் இனி வருகிற நாட்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் வருகிற நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய தொடங்கிறோம். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் படிப்படியாக மார்ச் 9 அல்லது 10ஆம் தேதி முதல் மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. தென் கடலோர மாவட்டங்களில் 8ஆம் தேதி முதல் நமக்கு மழை தொடங்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை விரைவில் தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. மீண்டுமாக மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை என்பது கணிசமாக அதிகரிக்கும். ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே நமக்கு பகல் நேர வெப்பநிலை என்பது அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். பனிப்பொழிவு என்பது தீவிரமாக இருக்கும் வட உள் மாவட்டங்களில், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு சற்று தீவிரமாகவே இருக்கும். மழை பெய்ய வாய்ப்புகள் சற்று குறைவு. மழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2வது வாரங்கள் மார்ச் 11 அல்லது 12 தேதிக்கு பிறகு நமக்கு வந்து உள் மாவட்டங்களுமே கூட மிதமான மழை என்பது ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். 8ஆம் தேதி தென் மாவட்டங்களில் தொடங்கி அதன் பிறகு டெல்டா மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் பதிவாகும். தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. மற்றபடி பனிப்பொழிவுகளே தீவிரமாக இருக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் 37.6 டிகிரி செல்சியஸாக அதிகபட்சமான பகல் நேர வெப்பநிலை பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 16.5 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கிறது. இனி வருகிற நாட்களில் தமிழ்நாட்டில் மீண்டுமாக மழை தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.